இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். இரண்டு பாரம்பரிய சித்த வைத்தியரும் ரொம்ப அசத்திட்டு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னா, திடீர்னு ஒரு மூலிகை எடுக்கிறாங்க, தம்பி இது மறைக்கப்பட்ட மூலிகை அப்படின்னாங்க. பார்த்தாக்க என்னடா இது மூலிகை, இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னும் போது, இதுக்கு பேர் இதுதான், இது இப்படிலாம் பயன்படுத்த இந்த நோய்கள் குணமாக்குன்ற போது ஆச்சரியத்தில் அப்படியே மிரள வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூலிகை என் கையில் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்றதை ஐயா கிடைக்கலாம். ஐயா இது பேர் என்னங்க? ஐயா இது பேர் வந்து சிறு சென்னின்னு சொல்லுவாங்க. சிறு சென்னி அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது, பெருஞ்சென்னி சிறு சென்னி. அப்போ இந்த சிறு சென்னின்னு சொன்னதுக்கு எதுக்கு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பூவை பார்க்கணும். ஆமாம், ரொம்ப சின்னதா இருக்கு. ஆமா சின்னதா இருக்கும். ஆமா, ஆனா வாசத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே வாசமா தான் இருக்கும். இது இந்த ரசம் வச்சு, ஆமா ரசம் வச்சு அந்த வாசம் அடிக்குது. நீங்க இதை வந்து ரசம் வச்சு சாப்பிடும்போது, மருத்துவம் சொல்லிருந்தேன் இல்லையா, இதை ரசம் வச்சு சாப்பிடும்போது வாதத்தினால், வாதம் வந்து 83, அந்த 83ல எந்த வாதம் உள்ளதோ கை கால், சில பேருக்கு வந்து தூங்கி இருந்தானா கை ஒரே பக்கமா மடிக்கும். ஆமா, எக்ஸசைஸ் பண்ண போது தான் ஃப்ரீ ஆகும். ஓகே, அப்ப வந்து இதை வந்து நீங்க பூண்டு மிளகு ரசம் வைக்கிறீங்க இல்லையா வாரத்துல ஒரு நாள், அப்ப இதை நீங்க கூட்டு பொருள் இதை சேர்த்துக்கணும். எப்படி பூண்டு ரசம், அதாவது பூண்டு வச்சு ரசம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி ரசமா வைக்கலாம். இப்போ நம்ம தூதுவளை வைக்கிறீங்களா, நாத்திகமானா தூதுவளை குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கணும். இந்த சிறு சென்னி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்க வேண்டிய பொருள் தான். அப்போ நீங்க எடுத்து இதை பயன்படுத்தும் போது வாதம் வந்து போகும், வாதம் 83. அந்த வாதத்துல வந்து நீங்க சில பேர் தூங்கி இருந்தாங்கன்னா கையை ஒரே பக்கமா ஆயிடும். எக்ஸசைஸ் செஞ்சு போது தான் ஃப்ரீ ஆகும். அப்போ இதை நீங்க தொடர்ச்சியா வாரம் வாரம் நீங்க வச்சு சாப்பிடும் போது வாதத்துல வந்து அந்த நரம்புடைய பிக்ஸ், அதாவது வந்து டைட் வந்து ஃப்ரீ ஆகும். ரசம் வச்சு சாப்பிடலாம். அதான் சிறு சென்னி பெரிய சென்னின்னு ரெண்டு இருக்கு. இது சிறு சென்னிக்கு வந்து பவர் அதிகம், பெரும்பாலும் கொஞ்சம் கிடைக்கிறது அதிகம், பெரிய சென்னி வந்து பரவாயில்ல கிடைக்கும், நேரடியாக கிடைக்கும் கிடைக்கும். இப்போ பேரலைஸ் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான மருந்து, அற்புதமான மருந்து. ஐயா இது பேரலைஸ் வந்தவங்க எப்படி பயன்படுத்தலாம் ஐயா? ஐயா இதை வந்து இலையும் எடுத்து கிள்ளி போட்டு ஒரு பங்கு இலைக்கு 3 பங்கு தண்ணி, 4 பங்கு தண்ணி வச்சு 1 பங்காக சுண்டுற அளவுக்கு காய்ச்சி இது அருந்தி வந்தால் மூளையில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு சம்பந்தமானது, ஆற்றினால் வருகின்ற அடைப்பு, இது அனைத்தையும் நீக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு, இந்த மூலிகைக்கு உண்டு. ஓ சூப்பர். அதே மாதிரி கண் பார்வையும் அதிகமாக்கும், கண் பார்வையும் அதிகமாகும், மூளையிலிருந்து வருகின்ற நரம்பு மண்டலத்தை சீர் செய்து கண் பார்வையும் துலங்க செய்யும். நேரிலே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவலுங்க. இதுவரைக்கும் பெருசாக யாருக்கும் எனக்கு இதுவரை இது மாதிரி சொன்னதாக தகவல் என்னன்றனாக்கா, இதை கஷாயம் வச்சு குடிக்கும்போது பேரலைஸ் வந்தவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூளையில் ரத்தம் வந்து பிளாக் ஆகிருக்கும், ரத்தம் வந்து கசிந்து இருக்கும், ரத்தம் வந்து கிளாட் ஆகிருக்கும். அந்த பிளட் கிளாட்டையும் இல்லை கசிறதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்றாருங்க. அது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறார் பாருங்க. இனி பேரலைஸ் வந்துக்குதுன்னா நீங்கள் பேரலைஸாக எடுக்கிற மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. இதையும் கூட சாப்பிடலாம். நேரிலே உங்களுக்கும் பேரலைஸ் வந்துக்குது, ஒருவேளை வந்தவங்களுக்கு யாருன்னா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இவ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறு சின்னி அப்படின்ற அந்த மூலிகை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் பேரலைஸ் வந்தவங்களுக்கு, அதே மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு, மூளையில் பிளட் கிளாட் ஆகிருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கூடுதலான தகவல். நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு இது எடுக்கும்பொழுது நிச்சயமாக சீக்கிரமாக குணமாயிடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கும் பேரலைஸ் இருக்குன்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்க. படித்து படதாரி மருத்துவமனையில் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள். ஐயா ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் வந்து இந்த முகத்தை வந்து எதுக்கு நாங்கள் அடிக்கடி வந்து முகத்தை காட்ட சொல்கிறோம்னா, ஐயா முகம் முகம் நாயூருக்கு இதே விளிம்பு தான் இருக்கும். நாயூரிய பார்த்தீங்கன்னா இதே விளிம்பு தான் இருக்கும், அதில் சொரசொரப்பு தன்மை இருக்கும், இதில் சொரசொரப்பு தன்மை இருக்காது. ஐயா எதுக்கு எதுக்காக முகம் அப்படின்றாருனாக்கா, இந்த மூலிகை இனம் கண்டுருக்குங்க. ஆமாம், எந்த மூலிகை எப்படி இருக்கு அப்படின்னு இனம் காண்றதுக்காக தான் இந்த முகத்தை பார்த்துக்கோங்க, மூலிகையை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஒருவேளை கீழே போகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் பேரலைஸ் இருந்தால், நிறைய பேர் பேரலைஸில் குணமாயிருக்காங்க, அதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் நம்ம வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு இருக்கிறாங்க நிச்சயமாக கீழே போகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு படித்த படதாரி மருத்துவமனை கொடுக்குறோம், ஆலோசனைகளை கண்டிப்பாக பெற்றுக்கோங்க. மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.